வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஆல்ரெடி வெளியிட்ட மாவட்டங்களுக்கு உண்டான ஃபைனலான ரிப்போர்ட் என்ன ஆயிடுச்சு? மீதுக்கு அடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட காத்துட்ருக்காங்க? ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை விரைவில் வெளியிட போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டு இதோ வந்தாச்சுங்க. தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி துளிகளில் 38 மாவட்டத்தினருக்குமே ஒரே லிங்கில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறதா சில முக்கிய தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ தமிழக மக்களை கவலையே பட வேண்டாம். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்கள் அனைத்துமே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ரிசல்ட்ஸ் அனைத்துமே அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் திருச்சி மற்றும் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு வந்தாச்சுங்க. ஸோ மீதி இருக்கிற ரிசல்ட்டு எப்போ நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை இல்லைன்னா நாளை காலை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு, சென்னை மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி, ஒசூர் மாவட்டத்துடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டும் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6504 காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் நிலவிட்டுருக்கு. ஸோ மீதியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான வேகன்சிஸும் ரேஷன் கடையில் எடுக்கிறதா நமக்கு சில முக்கிய தகவல்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு விரைவில் நடக்க இருக்குது. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பதவி உயர்வு பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.